வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில் வரக்கூடிய ஆல்டர் அப்படிங்கிறக்கூடிய பற்றி நமக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, லாஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி வந்து மை டேபிள் ஒன் அப்படிங்கிற ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த மை டேபிள் ஒன் அப்படிங்கிற டேபிளை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சேஞ்ச், அதாவது அதோட நேமையே மாற்ற போகிறோம். ஸோ ஆல்டர் டேபிள், ஓகேங்களா, டேபிளோட நேம் வந்து மை டேபிள் ஒன் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய டேபிளோட நேம், ரைட் தானே? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரீநேம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ரீநேம்ங்கிற எந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரீநேம் டு என்ன பண்ணுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பயோடேட்டா அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரீநேம் டு பயோடேட்டா அப்படின்னு கொடுத்துட்டேன், ஓகேங்களா. இப்போ நான் வந்து நினைச்சுன்னா ஜீரோ ரூம் ஃபேக்டர் காமிக்குது. இப்போ ஸோ டேபிள்ஸ் அப்படிங்கிற நான் இந்த பொருள் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மை டேபிள் ஒன் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயோடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதாவது ஒரு டேபிளோட நேமையே நம்ம என்ன பண்ணலாம்னா ரீநேம் யூஸ் பண்ணி ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்டர் டேபிள், டேபிளோட அதாவது ஓல்டு டேபிள் நேமு, இப்போ அதை என்ன பண்ண போறோம்னா ரீநேம் டு நியூ டேபிள் நேம். இவ்வளோதான் குறி, ரொம்ப கஷ்டம்னா கிடையாது. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேபிளுக்குள்ள ரெண்டு காலம் இருக்கு, புதுசாக ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆல்டர் டேபிள், அதே ஆல்டர் டேபிள் தான், ஆட் புதுசாக இருக்கக்கூடிய காலமோட நேம். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் அப்படிங்கிற ஒரு காலம் நேம் கொடுக்குறேன். கண்டிப்பாக காலம்னு சொல்லணும், அதோட டேட்டா டைப் சொல்லணும். ஸோ வேக்கர் 30 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஆல்டர் டேபிள் டேபிளோட நேம் நான் சொல்ல மறந்துட்டேன், எடுத்துக்கிட்டேன். ஆல்டர் டேபிள் பயோ டேட்டா, ஓகேங்களா, அந்த டேபிளோட நேம். தென் ஆட் மொபைல் வேக்கர் 30 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆயிருக்குன்னா, ஒரு காலம் வந்து ஏஜுக்கு அப்புறம் டிஃபால்ட்டாக வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்ட் குரீஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் பயோ டேட்டா அப்படின்னு நான் ஒன்று கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ இப்படி கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும்னா நேம் ஏஜ் மொபைல் அப்படிங்கிறது காலம் ஆயிருக்கும். ஸோ நம்ம கிரியேட் பண்ணும்போது இதை வந்து நாட் நல் அப்படின்னு நம்ம சொல்லலை. நாட் நல் அப்படின்னா எனக்கு வந்து எந்த டேட்டாவும் கொடுக்கலைன்னா இது வந்து எம்டியா காமி அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து அந்த இடத்துல எதுவுமே நீங்கள் வைக்கலை அப்படிங்கிறத எனக்கு யூசர்கிட்ட வந்து, அதாவது பூலியன் ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்லவா, பூலியன் வேல்யூ, அப்படி ஒரு ஃபால்ஸ் டேட்டா இருக்குது, அதாவது அந்த அந்த ஏரியாவே எனக்கு செட் பண்ணலை அப்படிங்கிறத எனக்கு வந்தாங்கன்னா நல் அப்படிங்கிற இந்த வேல்யூ மூலமா எனக்கு வந்தாலும் காமிக்கும். ஸோ அதை நீங்க நல் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னீங்கன்னா நாட் நல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணும் போதே, ஸோ அதை பத்தி நம்ம வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா மொபைல் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம், ஓகே ஃபைன். இந்த மொபைல்ங்கிற காலம் வந்து நான் என்ன பண்ணுவேன், மொபைல் அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன். ஃபுல்லா மொபைல் வைக்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், காலமோட நேமையே மாற்றணும். ஸோ அதுக்கான குறிஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்டர் டேபிள், டேபிளோட நேம் வந்து பயோடேட்டா, ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சேஞ்ச் பண்ண போறோம், ஓகேங்களா. சேஞ்ச் மொபைல் அப்படிங்கிறத நீங்க என்னென்ன மாற்ற போறோம், மொபைல் அப்படிங்கிற நேம் எப்படி மாற்ற போறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ இதோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ வேக்கர் 30 அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அகெயின் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மொபைல் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கிரைப் பயோடேட்டா அப்படின்னு நான் அடிச்சு பார்க்குறேன். ஸோ இங்கே கொடுத்தோம்னா நேம் ஏஜ் மொபைல் மூணோட டேட்டா டைப்பும் வேக்கர் அதோட லென்த் வந்து 30, ரைட் தானே. இப்போ 30ங்கிற லென்த் எப்படி மாத்துறது, டேட்டா டைப் எப்படி மாத்துறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ சிம்பிள், ஆல்டர் டேபிள், டேபிளோட நேம் வந்து பயோடேட்டா, ஓகேங்களா. இப்போ என்ன பண்ண போறோம்னா மாடிஃபை அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ண போறோம், ஓகேங்களா. மாடிஃபை பண்ண போறோம், யாரை மாற்ற போறோம்னா மொபைலோட இந்த வேக்கர், அதாவது அதோட வேக்கர் இண்டிஜர் அப்படின்னு மாத்துறதும் வச்சுக்குவோம். மாடிஃபை மொபைல் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். மொபைலை நீங்கள் எப்படி மாற்ற போறீங்க, இன்டிஜர் அப்படின்னு நான் மாற்ற போறேன். ஸோ இன்டிஜர் வேணா லென்த் நீங்க வந்து 10 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டோம்னா என்ன ஆயிருக்கும், நம்ம வந்து அப்டேட் ஆயிருக்கும். இப்போ நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்குன்னா இதோட டேட்டா டைப்பும் அதோட லென்த்தும் எனக்கு என்ன ஆயிருக்கும்னா மாறி எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா புதுசாக டேபிளோட நேம் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம், வேணும்னா காலமோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய அந்த டேட்டா டைப்பை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ரீநேம், சேஞ்ச், மாடிஃபை அப்படிங்கிற நேம்ல தான் நம்ம அந்த குரீஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இப்போ டேபிளோட டேட்டா, அதாவது டேபிளையே வந்து இந்த டிடிஎல்ல வரக்கூடிய ட்ராப் அப்படிங்கிற குறி யூஸ் பண்ணி டேபிளையே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணலாம். எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா ட்ராப் டேபிள், டேபிளோட நேம் வந்து
பயோடேட்டா அப்படின்னு நான் இப்போ நான் கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும், இந்த டேபிளே வந்து எனக்கு என்ன ஆகும், ட்ராப் ஆகிடும். இப்போ நான் சோ அப்படின்னு சோ டேபிள்ஸ் அப்படிங்கிற பொறி அடிச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயோடேட்டா அப்படிங்கிற வந்து டேபிள் வந்து இருக்காது, ஓகேங்களா. ஸோ அடுத்து இப்போ வரக்கூடிய வீடியோஸில் வந்து டேட்டா வந்து எப்படி அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி நண்பர்களே.